ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஒரு சில புதிய அறிப்புகள் எல்லாமே பார்க்கலாம். இதில் முதல் அறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைகளை ஒரு சில புதிய மாற்றங்கள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை எல்லாமே ரொம்பவே அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படின்னு நிறையா புகார்கள் எல்லாமே தற்போது வந்துட்டுருக்கு. இதனெடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மார்க் கடைகளும் பார்த்தீங்கன்னா விலை பட்டியல் வைக்கணும் அப்படின்னு தற்போது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த டாஸ்மார்க் கடைகள் எல்லாமே சீல் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் உள்ள ஏதாச்சும் டாஸ்மார்க்கில் விலை ஏதாச்சும் அதிகமாக வச்சு விற்றா உடனே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் புகார் தெரிவித்தா உடனே அந்த டாஸ்மார்க் கடைக்கு அபராதம் அப்படி இல்லைனா சீல் வைக்கப்படும் அப்படின்னு தற்போது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா பிரைவேட் டாஸ்மார்க் கடைகள் எதுவுமே இயங்கக்கூடாது அப்படின்னு தற்போது அம்மாநில அரசு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா அரசு மதுபான கடைகள் மட்டுமே இயங்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பிரைவேட் டாஸ்மார்க் கடைகள் டெல்லியில் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இயங்கக்கூடாது அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.